வணக்கம் அன்பான் தான் உங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி அன்பான் வந்து தீபாவளிக்கு முன்னாடி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. அதோட உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நாங்கள் வீடியோ கிளப்போம். Girl, I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. ஸோ இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஹிந்தி யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அவங்களாம் வந்துட்டு பப்ஜி அன்பான் பண்ணுறதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பப்ஜி வந்து அன்பான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அன்பான்னா அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம நம்பணும் சரிங்களா. இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல, 2-3 டேஸில் ஏதாச்சும் ஒன்று வரும். ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்தால் மட்டும் நீங்கள் நம்புங்க. இது யாரால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராட்டன் கேமிங்னு சொல்லிட்டு ஹிந்தி யூடியூபர், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அன்பானன்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தார். அதே அவர் கமாண்டே நான் வந்து கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். நான் அதை பார்த்துட்டு நிறைய பேரை வந்துட்டு டிஎஸ்எம் என்டிட்டியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நியூஸ் வந்திருக்கலாம், அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் தீபாவளிக்கு முன்னாடியே ஆயிரும், தீபாவளி அன்னைக்கே ஆயிரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ப முடியல. அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் மட்டும் நம்புங்க. இதை பார்த்து யாரும் நம்பி ஏமாந்து போக வேணாம். ஸோ அவர் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த கிராட்டன் கேமிங், சரியாக பேர் வரல, மன்னிச்சிருங்க. அவர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர்னு கொடுத்து மேபி டேட் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் அவரே கொடுத்து பின் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வரல, ஆனால் அன்பான் ஆக போகுது. ஓகேவா, அன்பான் ஆக போகுது, அஃபிஷியல் நியூஸ் டேட் இன்னும் வரல. ஓகேவா, ஸோ இந்தியன் வெர்ஷன் வந்து சீக்கிரமாக வரும் நம்புவோம். பப்ஜி வந்து அன்பான் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதுக்குள்ளே அந்த ரூமர்ஸ்லாம் சொல்லிட்டு நம்பாதீங்க தயவு செஞ்சு. அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூடியூபுங்கிறது வந்து கண்டென்ட் வீடியோ தான், அதை கூட ஒரு கண்டென்ட்டாக வச்சு அவங்க வீடியோ போட்டிருக்கலாம் சரிங்களா. என்றைக்கு நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் டிஸ்கார்ட்லேயும் அஃபிஷியல் நியூஸ் வருதோ அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்புவோம். அது வரைக்கும் யாரும் நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, December 2nd வந்துட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது டென்சன்லேருந்து நம்ம இந்தியா கேமர்ஸோட டேட்டாவெலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கொரியன் வெப்சைட், அதாவது கொரியன் பப்ஜி வெப்சைட்டை வந்து போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் வந்து அஃபிஷியலாக வந்திருக்க நியூஸ், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஆனால் இன்னும் வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸில் வரப்போகுது, 3 வீக்ஸில் வரப்போகுதுன்னு எந்த விதமான டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் பப்ஜிலேருந்து வரல. ஸோ இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத நம்பி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க. ஆனால் பப்ஜி வந்து கண்டிப்பாக அன்பான் ஆகும், அதில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி அன்பான் ஆகும், ஆனால் 4 நாளில் ஆயிரும், 5 நாளில் ஆயிரும், 2 வாரத்தில் ஆயிரும், இதை மட்டும் நம்ப வேணாம் சரிங்களா. என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் இது. நிறைய பேர் வந்து கண்டென்ட்டுக்காண்டி வீடியோ போடுறாங்க, நானும் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு சரிங்களா. நானுமே ஒரு கண்டென்ட்டுக்காண்ட தான் இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ என்னடா இவன் மட்டும் கண்டென்ட்டுக்காண்ட, இவனும் கண்டென்ட்டுக்காக தான் போடுறான்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக நானும் கண்டென்ட்டுக்காக தான் போடுறேன், ஆனால் நான் வந்து உண்மையாக போடுவேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை வேறு எதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம், பை பாய். I carry my heart.